தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை மாவட்ட மைய நூலகம் வாசகர் வட்டம் சார்பில் 54வது தேசிய நூலக வார தொடக்க நிகழ்வு மாவட்ட மைய நூலகத்தில் வைத்து நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு வாசகர் வட்ட தலைவர் மரிய சூசை தலைமை தாங்கினார். வந்திருந்தவர்களை வாசகர் வட்ட துணைத் தலைவர் முனைவர் கோ கணபதி சுப்பிரமணியன் வரவேற்றார். நிகழ்விற்கு மாவட்ட நூலக அலுவலர் மீனாட்சி சுந்தரம், மைய நூலகர் இரா வயலட், நூலக கண்காணிப்பாளர் சங்கரன், நூலக ஆய்வாளர் கணேசன், வாசகர் வட்ட ஆலோசகர் முனைவர் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். சிறப்பு அழைப்பாளராக பாலை சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்துல் வஹாப் கலந்து கொண்டு நூலக கண்காட்சியை திறந்து வைத்து வாசகர் வட்டத்தின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும், குறிப்பாக மாவட்ட மைய நூலக கலை அரங்கத்திற்கு குளிர்சாதன வசதி உடனடியாக செய்து தரப்படும் என அறிவித்தார். சிவராம் கலைக்கூடம் மற்றும் ஐ ஃபவுண்டேஷன் சார்பில் கண்தான விழிப்புணர்வு நிகழ்வில் கலந்து கொண்ட மாணவ செல்வங்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டினார். ₹10,000 கொடுத்து நூலக கொடையாளராக பாலை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் சேர்ந்தார். தன்னம்பிக்கை உரையை சதக்கத்துல்லா அப்பா கல்லூரி பேராசிரியர் முனைவர் சவுந்தர மகாதேவன், எழுத்தாளர் நாரும்புநாதன் ஆகியோர் வழங்கினர். புஷ்பலதா பள்ளி மாணவி சூடாமணி கண்தானம் குறித்து உரையாற்றினார். நிகழ்வில் மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் அமிதாப், பகுதி செயலாளர் செல்லது, வல்லநாடு முத்து அபேமணி, ஆப்டிகல் பாலா மற்றும் ஐ ஃபவுண்டேஷன் டைரக்டர் டாக்டர் முகமது ஃபைசல், சிவராம் கலைக்கூட இயக்குனர் கணேசன், நியூ செஞ்சுரி புத்தக நிலைய மேலாளர் மகேந்திரன், எழுத்தாளர் திவான் மற்றும் வாசகர் வட்டத்தை சார்ந்த சிற்பி பாமா, அருணா சிவாஜி, தேசிய வாசிப்பு இயக்கத் தலைவர் தம்பான், நூலகர்கள் மகாலட்சுமி, மாரியப்பன், சீனிவாசன், வனராஜ், அகிலன், முத்துக்குமார், சக்திவேல், ஜெயமங்கலம், நூலக பணியாளர்கள் வேலம்மாள், பாலமுருகன், சுடலைமுத்து, சுப்பையா, உமாமகேஸ்வரி மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள். நிறைவாக நூலகர் கண்ணுப்பிள்ளை நன்றி கூறினார். சமய நல்லிணக்க காவலராகவும் மக்களுக்கு ஆபத் பாய்ந்தவனாகவும் இருந்து அரிய பணிகளை அயராது ஆற்றுகிற நம்முடைய பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு மரியாதைக்குரிய அப்துல் வஹாப் அவர்களை உங்கள் அனைவரும் தாண்டி வருக வருக வருகவன் அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். நுழையும் போதே எனக்கு உண்மையிலேயே ஒரு நான் உங்களால் இங்கே இருக்கேன் நூலகத்தோடு ஒரு காலத்துக்கு நான் வந்திருக்கேன். வழிப்பாக போயிருக்கோம் தவிர இந்த இந்த வாய்ப்பினை இந்த நூலகத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பினை எனக்கு வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு நான் நன்றி தெரிவித்து நின்றேன். அதுபோல் என்னோடு இங்கே வருகிருந்திருக்கின்ற நம்ம வல்லநாடு முத்து அவர்கள், அமிர்தாப் அவர்கள் மற்றும் இந்த கழக பயிற்சியாளர் அவர்கள், பயிற்சியாளர் செல்லத்துறை அவர்கள் அவர்களையும் என்னோடு வருகிறவர்களையும் இதோடு இணைத்துக் கொள்கின்றேன். இந்த நூலகத்திற்கு மாவட்ட மைய நூலகம் சார்ந்த முன்னாடிலாம் லைப்ரரி ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டாஃபை, எனக்கு தெரிஞ்ச லைப்ரரி ஸ்டாஃப், அடுத்து கேண்டீன் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு போகக்கூடிய அதனால் இந்த ஸ்டாஃபுக்கு வரணும் லைப்ரரின்னு தவிர இப்போ இந்த நூலகத்துக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்பை உங்கள் மூலமாக நான் பெற்றிருக்கின்றேன். இப்போ தொடர்ந்து இந்த நூலகத்துக்கு வருவேன். இந்த நூலகத்துக்கு உண்டான என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அனைத்தும் செய்வேன். ஏற்கனவே என்னுடைய சட்டமன்றத்தில் என்னுடைய கல்லூரியில் தலைவர் கலைஞர் அவர்கள் நம்ம சென்னையில் அண்ணா நூலகம் கட்டியது போல் நம்ம மதுரையில் கட்டி மதுரையில் 70 கோடி ரூபாய்க்கு அறிவிச்சிருக்காங்க. அதனால் பாளையங்கோட்டையில் தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் படித்தவர்கள் முன்னாடி சொன்னாங்க, இந்த படித்தவர்கள் அரசு அலுவலர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய இந்த பகுதியில் நூலகம்னு சொல்லி சட்டமன்றத்தில் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை தொடர்ந்து வலியுறுத்தி பெரிய அளவில், இதை விட பெரிய அளவில் இந்த மாவட்டத்தில் உள்ள மக்கள் அனைவரும் பயன்பெறக்கூடிய அளவில் எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய வகையில் ஒரு நூலகத்தை அமைத்திடுவதற்கு நிச்சயமாக நான் பாளை சட்டமன்ற உறுப்பினருக்கு பணிவான வேண்டுகோள். நிரந்தர சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் இடம்பெற விரும்புகின்றேன். நிரந்தர சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் இடம்பெற விரும்புகின்றேன். நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, விரைவில் மாண்புமிகு அமைச்சராக வந்திட இறைவனை வேண்டுகின்றேன். நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, விரைவில் மாண்புமிகு அமைச்சராக வந்திட இறைவனை வேண்டுகின்றேன். உங்களை தேடி வருபவர் எந்த கட்சியில் இருந்தாலும் முடிந்த உதவியை செய்திட அன்புடன் வேண்டுகின்றேன். எதிரிகளை வருவது எளிது, நோயிகளை வருவது அரிது. அடையாளம் கண்டு விலக்கி வைத்தால் நீங்கள் தான் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர்.
அரசு அலுவலர்கள் அதிகம் உள்ள தொகுதி நம் தொகுதி. அரசு அலுவலர்கள் அதிகம் உள்ள தொகுதி நம் தொகுதி. அன்பால் அவர்களை தட்டி கொடுத்தால் அசைக்க முடியாது உங்களை எவரும். சொல்லியதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்யும் முதல்வரின் இதயத்தில். சொல்லியதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்யும் முதல்வரின் இதயத்தில் உங்களுக்கு நிரந்தர இடம் என்று விடம் என்று நான் அறிவேன். பொறுமையுடன் நீங்கள் இருந்ததற்கு காலம் தந்த பரிசு சட்டமன்ற உறுப்பினர் பதவி. பொறுமையுடன் காத்திருங்கள், பெருமை மிகு பரிசு உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். 25 ஆண்டுகளுக்கு மேல் கடுமையான பணி உங்கள் கட்சி பணி தொலைவில் இருந்து பார்த்திருக்கின்றேன். 25 ஆண்டுகளுக்கு மேலே கடுமையான பணி உங்கள் கட்சி பணி தொலைவில் இருந்து பார்த்திருக்கிறேன். திமுக மாநகரணி செயலாளராக, திமுக இளைஞரணி செயலாளராக, நெல்லை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினராக, மாநகர செயலாளராக, மாவட்ட செயலாளராக, சட்டமன்ற உறுப்பினராக, விரைவில் மாண்புமிகு மந்திரியாக உங்களை பார்க்க ஆசைப்படுகிறேன். தளபதியின் திட்டங்கள் திறமையுடன் நீங்கள் தொடருங்கள். வெகுமதி காத்திருக்கிறது, விரைவில் இறைவன் தந்துடுவான். எத்தனையோ இடர்பாடுகள், எத்தனையோ சூழ்ச்சிகள், கடுமையான சோதனைகளுக்கு பின்னரே வெற்றி கடி உங்கள் காதலியில். வெற்றிகளே உங்களை தொடர வாழ்த்தி அமைகின்றேன்.